Hello friends, welcome to Kodai Samayal. இன்னைக்கு வாங்கி பாத் எப்படி பண்றதுன்னு இந்த வீடியோல பார்க்கலாம். இந்த ரெசிபி பண்றதுக்கு ஒரு 7 கத்திரிக்காய் எடுத்துக்கேன். ஒரு பாத்திரத்துல சின்ன நெல்லிக்காய் அளவு புளி ஊற வச்சுக்கோ. 2 டம்ளர் தண்ணி ஊத்தி ஊற வச்சுக்கங்க. இப்போ ஒரு கடாய் அடுப்புல வச்சு அதுல வந்து ஒரு 3 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். இது கூட கடுகு, வேர்க்கடலை இதெல்லாம் வந்து தாளிச்சுக்கோ. இப்போ இது கூட ஒரு கொத்து கருவேப்பிலையும் பச்சை மிளகாய் ஒரு ரெண்டும் சேர்த்துக்குவோம். சேர்த்து நல்லா வதக்கிடுவோம். நம்ம க்ளீன் பண்ணி கட் பண்ணி வச்சிருக்க கத்திரிக்காய் இது கூட சேர்த்துட்டு கத்திரிக்காய் வந்து நல்லா வதங்கணும். ஒரு 10 நிமிஷம் வரையும் லோ ஃப்ளேம்ல அப்பப்போ கலரி கொடுத்து நல்லா வதக்கி எடுத்துக்குவோம். இப்போ வதங்கின கத்திரிக்காய் கூட புளிக்கரைசல் சேர்த்துக்குவோம். சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பும் பெருங்காயமும் ஆட் பண்ணிக்கோங்க. புளிக்கரைசலோட பச்சை வாசனை போய் கொஞ்சம் திக்கார வரையும் நம்ம வெயிட் பண்ணுவோம். கத்திரிக்காய் நல்லா புளிக்கரைசலில் வெந்துருச்சு. புளிக்கரைசலும் திக்காயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் ஒரு 3 டீஸ்பூன் அளவு வாங்கி பாத் பவுடரை சேர்த்துக்குவோம். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதுலேருந்து எண்ணெய் பிரிஞ்சு வர வரையும் ஒரு 5 நிமிஷம் வந்து லோ ஃப்ளேமில் குக் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்து ரெடி ஆகிடுச்சு. இதில் வந்து நம்ம வடித்து வச்சுருக்க சாதத்தை கொட்டி கலரிக்கலாம். நான் வந்து இன்றைக்கி ஒரு 2 கப் அளவு சாதம் கொட்டி கலரிக்கிறேன். அருமையான கத்திரிக்காய் சாதம் ரெடி ஆகிடுச்சு. இதை லஞ்ச் பாக்ஸுக்கும் கொடுத்து விடலாம். இந்த வாங்கி பாத் பவுடர் எப்படி பண்ணுங்கிற வீடியோ வந்து இதுக்கு முன்னாடி போட்டிருக்கோம். அதோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். வேணுங்கிறவங்க செக் பண்ணி பாருங்கள். இந்த சாதத்துக்கு சிப்ஸோடே சர்வ் பண்ணலாம். நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுத்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.